உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன பேசணும்? முதல்ல பேசுன மாதிரி உங்க இடத்துக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்க முடியாது. என்ன செத்துப்பு இது? 50 லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை வாங்கிக்கிறோம்னு பேசிட்டு இப்ப வந்து 50 வேலை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது புரியலையே. என்னப்பா இது, வியாபாரத்துல பேச்சு கரெக்டா இருக்கணும்பா. நம்ம பேசிதானே முடிவு எடுத்தோம். பேசுன தொகையை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? எப்படின்னு இப்ப சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லையா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். யோ, என்னயா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? தம்பி, ஏய் குட்டி, கோபப்படாத. இல்ல நான் பேசிக்கிறேன். கம்முடு ஐயா. ஏற்கனவே 50 லட்சம் ரூபா தரம்தான் நீங்க செத்துப்பிட்டு பேசி முடிச்சுட்டீங்களே, இப்ப ஏங்க தர மாட்டேன்றீங்க? 25 லட்சம் ரூபானா சொல்லுங்க, முழு பணத்தை இப்பவே செட்டில் பண்ணிடுறேன். என்னடா இவரு பேசின விலைக்கு பாதி விலை தரங்கிறாரு? ஐயா, இது சாதாரண நிலை இல்லைங்க. பொண்ணு விளையிற பூமியையா? இன்னைக்கு சந்தை மதிப்பு படி பார்த்தா கூட 75 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் போகும். அவசரத்துக்கு தான் 50 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறோம் சொன்னோம். ஆனா நீங்க அதுலயும் அடைமாட்டு விலைக்கு கேக்குறீங்களே. பேரம் பேசுறதுல ஒரு நியாய தர்ம வேண்டாங்களா? You bloody cheating bellow! Our land is gold land, not a cheap land. Go away, or I will kill you. Hey, நீ கம்ப்ளூர்ன பேசிக்கிறா? No, Rasa brother. Please don't sell our land to this cheating bellow. அவ்வளவுதான் மரியாதை. பேசக்கூடாதுன்னா வாயை மூடி கம்முன்னு நிக்கும். வியாபாரம்னா வர்றவங்க பேரம் பேசதான் செய்வாங்க. வேலை சரினா கொடுக்க போறோம், இல்லனா இல்லன்னு சொல்லணும். எதுக்கு கோவப்படுற? ஐயா, இதை பாருங்க. அந்த இடம் ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகிற இடங்க. நாங்களே அவசர தேவைன்றதுனால தான் 50 லட்சம் ரூபாய்க்கு தரோம்னு சொல்கிறோம். அதை போய் 25 லட்சம் ரூபாய்க்கு கேட்குறீங்களே. இங்கே பாருங்க, ஒரு 45 லட்சம் ரூபானா சொல்லுங்கள், உடனே முடிச்சிடலாம். ஒரே வேலை தான், இஷ்டம் இருந்தால் கொடுங்க, இல்லை கிளம்பி போயிட்டே இருக்கேன். யோ, முதல்ல இடத்த காலி பண்ணியா, இல்லை நான் உனக்கு காலி பண்ணி? தம்பி, கம்மி இல்லை. என்ன பேர்? என்னடா இது நமக்கு வந்த சோதனை? இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு வரும்னு நமக்கு எதிர்பார்க்கவே இல்லையடா. இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம்? சித்துவங்குவா, என்னையாது விலையும் ரொம்ப குறைச்சி கேட்கிறாரு. நம்ம அவசரத்துக்கு பணமும் தேவைப்படுது. உங்க 2-3 பாட்டுக்கு சொல்ல சொன்னேன், வேற யாரும் இல்லையா? ராசு, அவசரத்துக்கு இப்ப யாரும் கிடைக்க மாட்டாங்க. இவன் வெயிட் பார்ட்டி, பணத்தை உடனே கொடுத்துருவான். ஏன் இப்படி திடீர்னு பல்ட்டி அடிக்கிறான்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டியை பிடிக்கன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. என்னல்ல, வேற வழி இல்லடா, அவங்க கேட்குற விலைக்கு கொடுத்துருவோம். ராசு, நம்ம நிலத்தை பாதி விலைக்கும் கீழே கொடுக்க சொல்ற? வேற என்னடா பண்ண சொல்ற? வேதநாயகி நாளைக்கே பணத்தை ஒன்று வாக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இவரும் போயிட்டதுனா நாளைக்கு பணத்துக்கு என்னடா பண்ணுறது? அண்ணே, அப்போ மிச்ச பணத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணுறது? ஏய், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. முதல்ல இதை முடிச்சு பணத்தை வாங்குவோம். என்னோடா, நீ சொன்ன சரியாக தான் இருக்கும். நல்ல வேலை அன்பு இங்கே இல்லை. அவன் மட்டும் இருந்திருந்தானா? அடிமாட்டு விலைக்கு கேட்டதுக்காக இவரை அடிக்கிறதுக்கு போயிருப்பான். அவங்கள்ட்ட பேசிக்கலாம்டா, நம்ம சொன்னா கேட்காம போட போறானா? ராசு பிரதர், யூ டேக் எ டிசிஷன், வி வில் அக்செப்ட் யுவர் வேர்ட் ஒன்லி, இம்பார்ட்டன்ட் டு அஸ். வாயை மூடிட்டு கம்முன் இருக்கணும். இது முடியிற வரைக்கும் வாயை திறக்கவே கூடாது. சித்துப்பு,
நீ பேசி முடிச்சு பணத்தை வாங்க. சரிப்பா. ஆகா, இப்படி ஒரு லக்கு கிடைச்சிருச்சே. டேய் பாஸ்கர், பின்றா 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 நீ. ஐயா, முதல்ல பணத்தை கொடுத்துருங்க, பத்திரப்பதிவோ உங்க வசதி எப்படியோ அப்ப வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகேண்ண, இப்பவே முழு பணத்தை செட்டில் பண்ணிடுறேன், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரி. டேய் குற பணத்தை. இதுல 25 லட்சம் ரூபாய் இருக்கு, வேணா எண்ணி பாத்துக்கங்க. இல்லைங்க, பரவாயில்ல. சரி, அப்ப நான் வரேன். வரையா? போட. ஹலோ, சொல்லுங்க, போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் மேடம், சக்சஸ். சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி பாண்டவர்கள் நலத்தை பாதி விலைக்கு கரையப்பட்ட மேடம். வெரி குட். அப்ப அவங்க கிட்ட இருந்த அந்த செங்க சூளை, விவசாய நிலம் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டீங்கல்ல? ஆமா மேடம், மொத்தத்தையும் ஒரே டீல்ல முடிச்சேன் மேடம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? இதுவரைக்கும் நான் எத்தனையோ ப்ராப்பர்ட்டியை முடிச்சிருக்கேன், ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் எனக்கு 50% லாபம் வந்திருக்கு மேடம். அதுக்கு காரணமே நீங்கள் தானே மேடம். உங்கள் ஷேர் என்னன்னு சொல்லுங்க மேடம், உடனே செட்டில் பண்ணிடுறேன் மேடம். ஹலோ, நீங்கள் என்னை யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. இட்ஸ் ஓகே, எனக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க லாபத்தில் ஷேர் வாங்குகிற பழக்கம்லாம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மேடம். சாரி மேடம், தெரியாம. இட்ஸ் ஓகே மேடம். மேடம் மேடம், என்னாச்சு வேதா? அம்மா, என்னோட பிளான் என்னைக்குமே தோக்காதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் போட்ட கண்டிஷனுக்கு பயந்து பாண்டவனுங்க சொத்து எல்லாத்தையும் வித்துட்டானுங்க. இப்ப அன்னக்காவடி பசங்களா நிக்கிறானுங்க. நாம ஆசைப்பட்ட மாதிரியே நடு தெருவுக்கு வந்துட்டானுங்க. அந்த பாண்டவனுங்க நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத பார்த்து நான் ரசிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளை எதிர்பார்த்து தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பா அவனுங்க நம்ம காலில் விழுந்தே ஆகணும். ஏன்னா நமக்கு வர வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்துல பாதி பணத்தை தான் அவனுங்க புரட்டியிருக்கானுங்க. மீதி பணத்தை நான் கெடு வச்ச டைம்குள்ள சத்தியமா அவனுங்களால புரட்ட முடியாது.